ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சம் நம்பர் த்ரீயை பாரு. சம் நம்பர் த்ரீல ஃபைன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் இக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் இக்குவேஷன்ஸ் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 2, 2, 1, 1, -2, 3 அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 2, 1, -3, -1, -5, -8. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம எந்த பிளேனை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த பிளேனில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட். அப்போ அந்த பாயிண்ட் ஏயோட கொஷின் வெக்டர் ஏ வெக்டர், இது வந்து பி வெக்டர். ஏ வெக்டர்னா இதில் ஐஜேகே போட்டு சேர்த்தோம்னா அதுதான் ஸ்மால் ஏ வெக்டர். இதில் ஐஜேகே போட்டு மொத்தமாக எழுதுனா அது வந்து பி வெக்டர். ஸோ பிளேனில் ரெண்டு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிளேன் வந்து பேரலல் டு ஒன் லைன். அந்த லைனு எப்படி கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சம்மில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அந்த லைன் வந்து சி வழியாகவும் டி வழியாகவும் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிடி வழியாக பாஸ் ஆகுற லைன் வந்து நம்ம பிளேனுக்கு வந்து பேரலல். அப்போ முதல்ல இந்த லைனுக்கு பேரலல் வெக்டர் என்னென்னு பார்க்கணும். அந்த பேரலல் வெக்டர் தான் நம்ம பிளேனுக்கும் பேரலல் வெக்டர். நம்ம பிளேனுக்கு ஒரு லைன் பேரலல், அதில் சி கொடுத்துருக்கு, டி கொடுத்துருக்கு. அப்போ இந்த சிடி வெக்டரை கண்டுபிடிச்சோம்னா, அதாவது ஓடி மைனஸ் ஓசி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து நம்ம லைனுக்கு பேரலல். அப்போ லைன் வந்து நம்ம பிளேனுக்கு பேரலலாக இருக்கனால லைனோட பேரலல் வெக்டர் நம்ம பிளேனோட பேரலல் வெக்டராக மாறிடும். அதனால் நீங்கள் சிடி கண்டுபிடிக்கணும், ஓடி மைனஸ் ஓசின்னு போட்டு அது சி வெக்டர்னு வச்சுட்டு நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ ஹிண்ட் மட்டும்தான், மீதியெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். சம் நம்பர் ஃபோர். சம் நம்பர் ஃபோர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பாருங்கள். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் இக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் இக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, -2, 4. ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு மூணு டேட்டா வேணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு, அடுத்தது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் x+2y -3z = 11. இந்த பிளேனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த பிளேன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த போன சம் இதே மாதிரி தானே இருந்தது, சம் நம்பர் டூ நினைக்கிறேன். அதாவது இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர் நம்ம பிளேனுக்கு பேரலல். ஏன்னா நம்ம பிளேனும் இந்த பிளேனும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து, கரெக்டாக. நம்ம பிளேன் கீழே இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க போகிறது கீழே இருக்குது. இது அவங்க கொடுத்துருக்குற பிளேன். இந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் நம்ம கண்டுபிடிச்சா, அதாவது செங்குத்து வெக்டர் கண்டுபிடிச்சா, அது நம்ம பிளேனுக்கு பேரலல். ஒரு பிளேன் ஈக்குவேஷனில் இருந்து அந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் வேணும்னா இந்த எக்ஸ்ஒய்சட்டோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்து ஐஜேகே சேர்த்தா என்ன வரும் இதில் உனக்கு? 1, 1i + 2j - 3k. அது இந்த பிளேனுக்கு அது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ நம்ம பிளேனுக்கு பேரலல், அதனால் அது வெக்டர் பின்னு வச்சுக்கோ. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் இந்த லைனுக்கு பேரலல், கரெக்டாக. நம்ம பிளேன் வந்து இந்த லைனுக்கு பேரலல், இந்த லைனுக்கு பேரலல். அந்த லைன் யாருக்கு பேரலல்? 3i - j + k பேரலல். அப்போது இதில் எக்ஸ்ஒய்சட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து ஐஜேகே போட்டால் அது ஒரு பேரலல் வெக்டர் நம்ம பிளேன். அதே மாதிரி இந்த 3 - 1, 1 வச்சு ஒரு பேரலல் வெக்டர் நம்ம எழுதலாம். அப்போ ஒரு பாயிண்ட்டும் ரெண்டு பேரலல் வெக்டர் செஞ்சிடலாம்ல, நீயா செஞ்சுக்கோ. ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.